காஞ்சிபுரம் மாநகராட்சி 37வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகேஷ் தாயார் குளம் பகுதியில் குட்டை போல் தேங்கியிருக்கும் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 37வது வார்டில் திமுக வேட்பாளராக மகேஷ் போட்டியிடுகிறார். அவர் தாயார் குளம் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் குட்டை போல் தேங்கியிருந்த கழிவுநீர் குறித்து அப்பகுதியினர் தெரிவித்தனர். மேலும் மழை காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்கு உள்ளேயே புகுந்து விடுவதால் மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். இதையடுத்து தான் கவுன்சிலராக பதவியேற்ற ஒரு மாதத்திலேயே இந்த பிரச்சனையை சரி செய்து கொடுப்பதாக மகேஷ் வாக்குறுதி அளித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதாக நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த பகுதியில் 10 நாட்களுக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறேன். அனைவருடைய முகமும் எனக்கு பரிச்சயமாகிவிட்டது. இங்கே வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. சாக்கடை தண்ணி தேங்கி கொண்டு வருமா, சாக்கடை தண்ணி தேங்கி இது வந்து முட்டி அளவுக்கு தண்ணியாது, புதாராக வந்து இருக்குது. இதனுடைய பிரச்சனையை வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 10 ஆண்டு காலம் கவுன்சிலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. ஆனால் இது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனையை கூட தீர்க்காத அரசாகத்தான் ஏற்கனவே இருந்த ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆட்சி 9 மாத கால ஆட்சி சிறப்பான ஆட்சியாக செயல்படுகிறது. எனவே இந்த மாமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனடியாக ஒரே மாதத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று இந்த மக்களுக்கு உறுதி கூறுகிறேன்.